ஹமாஸ் இன்னும் பலம் இழக்கவில்லை. இஸ்ரேலின் இந்த வெற்றி தற்காலிகமானது. உண்மையை உடைத்த அமெரிக்க ராணுவ அதிகாரிகள். இஸ்ரேல் சொல்வது போல் ஹமாஸ் இன்னும் பலம் இழக்கவில்லை என்றும், ஹமாஸை சிறிய அளவு வீழ்த்துவதற்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என அமெரிக்காவின் NBC ஊடகத்திடம் மூத்த ராணுவ அதிகாரிகள் சிலர் வெளிப்படையாக கருத்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அமெரிக்க ஊடகமான NBC-யில் இன்வெஸ்டிகேட்டிவ் பிரிவு செய்தியாளர் டான் டி லூஸ் எழுதியுள்ள கட்டுரையை சுருக்கமாக பார்க்கலாம். கடந்த 11 வாரங்களுக்கு முன்பு ஹமாஸை ஒழிக்கப் போவதாக சொல்லி இஸ்ரேல் தாக்குதலில் இறங்கியது. தற்போது ஹமாஸுக்கு குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் அந்த அமைப்புக்கு மரண அடி கொடுப்பதற்கு இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியுள்ளது. தற்போது வான்படைகளின் தொடர் குண்டுவீச்சு உதவியுடன் தெருச்சண்டைகளில் ஈடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேல் படை முன்னேறி வருகிறது. ஆனால் அமெரிக்க ராணுவ மூத்த அதிகாரிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த முன்னேற்றம் தற்காலிகமானது, ஹமாஸ் வீழ்ந்து வருவதற்கான அறிகுறிகள் இதுவரை தென்படவில்லை என்கின்றனர். ஹமாஸை அழிக்கவே முடியாது என நான் கூறவில்லை, அதே நேரம் அதற்கான முயற்சியில் சிறிய அளவு மட்டுமே வெற்றி கிடைத்துள்ளது என மத்திய கிழக்கு போர்களில் பங்கேற்ற அமெரிக்க லெப்டினன்ட் ஜெனரல் மைக்கேல் நகாடா தெரிவித்துள்ளார். ஹமாஸை சிறிதளவு ஒழிப்பதற்கு பெரிய அளவு பொதுமக்களை கொன்றுள்ளதன் மூலம் சர்வதேச அரங்கில் குற்றவாளியாக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல். புதன்கிழமை நிலவரப்படி 20,000 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். போரை தொடங்குவதற்கு முன் அறிவித்த இலக்குகளை அடையாமல் தோல்வி கண்டுள்ளது இஸ்ரேல். ஹமாஸின் மூத்த தலைவர்கள் உயிருடன் உள்ளனர். அதன் இராணுவ கட்டமைப்பு பெரிய அளவில் தகர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் முற்றிலுமாக துடை தெரியப்படவில்லை. பல பிணைய கைதிகளை இன்னும் பத்திரமாக வைத்துள்ளனர். காசாவை ஆளும் ஒரே சக்தியாக இப்போதும் ஹமாஸ் மட்டுமே உள்ளது. இந்த போரில் ஈரான் பெரிய பலனை அடைந்துள்ளது. ஹமாஸின் ஆயிரக்கணக்கான வீரர்களை கொன்றுவிட்டதாகவும் நூற்றுக்கணக்கான சுரங்கங்கள் பதுங்கு குழிகளை அழித்து விட்டதாக இஸ்ரேல் கூறுகிறது. தங்கள் தரப்பில் 241,000 வீரர்களில் வெறும் 10 படைப்பிரிவு மட்டுமே பாதிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. 4 டிவிஷன்களை இஸ்ரேல் களமிறக்கியுள்ளது. 134 வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. ஹமாஸின் ராக்கெட் வீச்சு குறைந்திருப்பது அந்த அமைப்பின் பலம் குறைந்துள்ளதை காட்டுகிறது. இந்த இராணுவ வெற்றிகளை விட கொல்லப்பட்ட மக்களின் எண்ணிக்கை காரணமாக தார்மீக பின்னடைவை இஸ்ரேல் சந்தித்துள்ளது. அதன் கூட்டணி நாடான அமெரிக்காவின் ஆதரவை இழந்து வருகிறது. வெற்றியை நோக்கிய அதன் ஒவ்வொரு நகர்வும் சர்வதேச அளவில் அந்நாட்டை பின்னோக்கி இழுத்து சென்று வருகின்றன. இஸ்ரேலை தொடர்ந்து ஆதரித்தவர்கள் பின்வாங்கும் சூழல் உருவாகி வருகிறது. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் உள்ள டெமோக்ராட்டிக் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் இராணுவ அதிகாரிகள் கூறுவது என்னவென்றால், இஸ்ரேல் கண்மூடித்தனமாக குண்டுவீச்சு தரைவழி படையெடுப்பை நிறுத்த வேண்டும். கூடுதல் எண்ணிக்கையில் வீரர்களை குவித்து ஹமாஸ் தலைவர்களுக்கு எதிரான தேடுதல் வேட்டையை சுரங்கங்கள் உள்ளிட்ட அவர்களின் இடங்களில் மட்டும் தீவிரப்படுத்த வேண்டும். மேற்கு கரை மற்றும் அரபு நாடுகளில் உள்ள தலைவர்கள் மூலம் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வை ஏற்படுத்த முன்வர வேண்டும். ஆனால் அக்டோபர் 7 அடைந்த அவமானத்திற்கு வலி தீர்ப்பதாகவும் தங்களது சக்தியை காட்டுவதற்காகவும் ஹமாஸையும் அதன் சுரங்கங்களை அழிக்க வேண்டும் என இஸ்ரேல் நினைக்கிறது. அதற்காக நடத்தும் தாக்குதல்கள் அந்நாட்டின் மீது விமர்சனங்கள் ஏற்பட வழிவகுக்கின்றது. தங்கள் இலக்குகளை அடைய இன்னும் பல மாதங்கள் தேவைப்படும் என இஸ்ரேல் படை கூறியுள்ளது. ஆனால் அதற்கு தற்போது நேரம் இல்லை. அமெரிக்க அதிபர் ஜோ பிடனுக்கு சர்வதேச அளவிலும் அமெரிக்காவிலும் நெருக்கடிகள் அதிகரித்து வருகின்றன. இஸ்ரேலின் தாக்குதலை குறைக்க வலியுறுத்த வேண்டும் என கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளது. போரை கூர்ந்து கவனித்து வரும் பல ஆய்வாளர்களும் கூறுவது என்னவென்றால், இதுவரை நடந்த பாணியில் இனி போரை இஸ்ரேலால் முன்னெடுக்க முடியாது. தற்போது ஹமாஸின் பல கமாண்டர்களை கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் சொன்னாலும், அதன் முக்கிய தலைவர்களான யஹ்யா சின்வர், முகமது டைஃப் ஆகியோர் இன்னும் உயிருடன் ஆரோக்கியமாக உள்ளனர். இது இராணுவ அதிகாரிகளுக்கு பெரும் மன அழுத்தத்தை கொடுத்து வருகிறது. கடைசி வரை அவர்களை பிடிக்காமலோ கொல்லாமலோ போர் நின்றுவிட்டால் அது இஸ்ரேல் பொதுமக்கள் மத்தியில் தோல்வியாகவே கருதப்படும். கடந்த 2014 காசாவுக்குள் நுழைந்த இஸ்ரேல் இராணுவம் பல ஹமாஸ் தலைவர்களை கொன்றது, ஆயுதங்களை அழித்தது. ஆனால் அவர்கள் மீண்டும் உருப்பெற்று விட்டார்கள். அதே நேரம் தற்போது ஹமாஸின் முக்கிய தலைவர்கள் மற்றும் இடைநிலை பொறுப்பாளர்கள் பெருமளவில் அழிக்கப்பட்டு விட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் நம்புகின்றனர்.
ஆனால் தாங்கள் வீழ்ந்துவிட்டதாக இன்னும் ஹமாஸ் நம்பவில்லை. மீண்டும் எழ முடியும் என்பதில் உறுதியாக உள்ளனர். அல் கொய்தா ISIS அமைப்புக்கு எதிராக இது போன்றுதான் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டனர். அவர்கள் சகாப்தம் இத்துடன் முடிந்துவிட்டது என நினைத்தோம். ஆனால் அது குறுகிய கால பலனை மட்டுமே தந்தது. அவர்கள் தங்களது கொள்கை மற்றும் அரசியல் வெற்றிடம் அவர்களின் எரிபொருளாக செயல்பட்டு மீண்டும் கிளர்ந்தெழச் செய்தது. அவர்கள் மீண்டும் உயிர் பெற்றார்கள். இவ்வாறு அந்த கட்டுரை நீண்டு கொண்டே செல்கிறது. இந்த போரில் இஸ்ரேல் இதுவரை வெற்றி பெறவில்லை, அதற்கான வாய்ப்புகளும் குறைவாகவே உள்ளன என்பதுதான் இந்த கட்டுரையின் சுருக்கம்.